வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹரின் எம்பியின் வீட்டுக்கு திடீரென விரைந்த போலீசார். பயணக்கட்டுப்பாடு நீக்கம், பல வாரங்களின் பின்னே தீர்மானம். ஞானசார தேரருக்கு ஏற்பட்ட சிக்கல், காய்பிடித்த ஆத்துரலிய ரத்ன தேரரின் காட்சி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எச்சரிக்கைக்கு அடிபணியும் ஸ்ரீலங்கா. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் இல்லத்திற்கு சிறப்பு போலீஸ் குழு ஒன்று திடீரென விரைந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் கொழும்பு வத்தளை பிரதேசத்தில் உள்ள இல்லத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் கூட்டம் ஒன்று நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்தே போலீசார் இவ்வாறு விரைந்திருக்கின்றனர். எனினும் அங்கு அப்படியான கூட்டம் எதுவும் நடைபெறாததை அடுத்து போலீசார் அங்கிருந்து திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாட்டை நீக்குவது குறித்து தீர்மானிக்க பல வாரங்களாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் பயணக்கட்டுப்பாட்டை நீக்குவது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவுள்ள PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுபால சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயத்தில் கட்சி மட்டத்தில் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. ஞானசார தேரரும் அதுரலிய தேரரும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் ஏதும் கட்சிக்கு தெரியாது என அபே ஜனபல வேகிய கட்சியின் தலைவர் சமன் பெரேரா தெரிவித்துள்ளார். அபே ஜன பல வேகிய கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் குறித்து எழுந்துள்ள முரண்பாடு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இன்று முற்பகல் 11 மணியளவில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவை சேனாதிராசா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இச்சந்திப்பின் போது அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திக்கவிருந்தனர். எனினும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அச்சந்திப்பினை ஒத்திவைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையிலேயே இன்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானிகரை கூட்டமைப்பினர் சந்தித்துள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பில் அதிவீரியம் கொண்ட கோவிட் வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பிரிவின் பிரதானி டாக்டர் சாந்திமா ஜீவந்தர தெரிவித்துள்ளார். அரசின் செயற்பாடுகளால் GSP வரிச்சலுகையை அரசாங்கம் இழக்க உள்ளதாக அபாய எச்சரிக்கையை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்தும் தக்கவைக்கும் வகையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை திருத்தியமைக்க அரசாங்கம் விருப்பம் கொண்டுள்ளது. வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன உள்நாட்டு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய தகவலுக்கமைய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை விரைவில் இலங்கைக்கு வரும்படி அரசாங்கம் அழைப்பு விடுக்கும் என்று கூறியுள்ளார். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து செயலாற்ற அரசாங்கம் விருப்பம் வெளியிட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரி செலுத்தாமல் ஐரோப்பிய சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான GSP+ சலுகையை இழக்க நேரிடும் என்பதால் பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துவதற்கான திட்டங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் விதிகளை மறுபரிசீலனை செய்வதற்கான செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இந்த சூழலில் தற்போதுள்ள சட்டங்களை ஆய்வு செய்வதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து இலங்கை அரசு அறிக்கை ஒன்றினை இந்த வார ஆரம்பத்தில் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் ஒரு வருடம் விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டிருந்த குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மற்றும் உதவி போலீஸ் பரிசோதகர் சுகத் மெண்டிஸ் ஆகியோர் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு நாளின் பின்னர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இலங்கைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஐரோப்பிய சந்தையை எளிதில் அணுகுவதற்கு வாய்ப்பாக காணப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு வழங்கப்பட்ட உதவிகளையும் இழக்கும் அபாயம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது. இணையதளம் ஊடாக மதுபானம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இணையம் ஊடாக மதுபானம் விற்பனை செய்ய நிதியமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது. குறித்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கோவிட் 19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்நிலையிலேயே கோவிட் 19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அதற்கு அனுமதி வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அகழ்வாராய்ச்சி பணிகள் இடம்பெற்று வந்த தமிழரின் பூர்வீக நிலமான முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் புனருஸ்தானம் செய்யப்பட்டு வரும் குருந்தாவ சோக விகாரைக்கான பொது மண்டபத்திற்கும் தொல்லியல் திணைக்கள அலுவலகத்திற்குமான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ராணுவத்தினரின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு பாதுகாப்பு படைத்தளபதி மேஜர் ஜெனரல் உபாலி ராஜபக்சவின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்குரிய தீர்மானத்திற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினரால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நாடளாவிய ரீதியில் வியாபித்து மக்கள் துன்பங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக 227 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கை அரசியலமைப்பிற்கு முரணாக காணப்படுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த ஜெயசிங்க இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளார். நாட்டில் நேற்று முன்தினம் 59 கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை முதல்வரின் திருக்குதாளங்களை தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சபை உறுப்பினர் ஒருவர் முழுமையாக வெளிப்படுத்திய நிலையில் அதனை சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்திருந்தனர். அதில் முதல்வர் தனது சம்பளத்தினை பெறமாட்டேன் என பொது வழியில் தெரிவித்துவிட்டு அதற்கு மாறாக தனது சம்பளத்தினை தான் குறிப்பிட்ட இரு நபர்களின் வங்கிக் கணக்கிற்கு வாய்ப்பிலிடும்படி சபையின் செயலாளருக்கு எழுதிய கடித ஆதாரம் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது. அந்த கடிதத்தினை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்ட சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர் ஒருவருக்கு எதிராகவே மணிவண்ணன் விளக்கம் கோரியிருப்பதோடு தான் செய்தது தவறு என்பதை உணராது அந்த தவறு வெளிப்பட்டுவிட்டது என்ற கோபத்தில் அவரை சபை நடவடிக்கையிலிருந்து நிறுத்தப் போவதாகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாகவும் கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த காலத்தில் அரசிடமிருந்து சலுகைகளை பெற்ற கூட்டமைப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியவர்களை சுமந்திரன் 1000 கோடி ரூபாய் வழக்கு போடப்போவது மிரட்டியிருந்தார். இப்போது மணிவண்ணனும் தனது குற்றங்கள் வெளிப்பட்டவுடன் இவ்வாறு இலங்கை நீதித்துறையை காட்டி பொங்கி எழுந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மணிவண்ணன் இபிடிபி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவுடன் கடந்த வருட இறுதியில் மேஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரின் எம்பியின் வீட்டுக்கு திடீரென விரைந்த போலீசார். பயணக்கட்டுப்பாடு நீக்கம் பல வாரங்களின் பின்னே தீர்மானம். ஞானசார தேரருக்கு ஏற்பட்ட சிக்கல் காய்பிரித்த அதுரலிய ரத்ன தேரரின் கட்சி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எச்சரிக்கைக்கு அடிபணியும் ஸ்ரீலங்கா.
பாருங்கள்.